எவ்ரி இயர் லேப்டாப்போ பிசியோ வச்சிருக்க எல்லாருக்கும் வர்ற ஒரு குவஸ்டின் என்னென்னா, அவங்களோட கம்ப்யூட்டருக்கு ஆன்டி வைரஸ் வந்து தேவையா அப்படிங்கிறது தான். அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட், ஆன்டி வைரஸ் தேவையா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் வைரஸ்னால் என்னென்னு முதல்ல பார்த்துருவோம். கம்ப்யூட்டர் வைரஸ் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த நார்மல் வைரஸ் மாதிரிலாம் கிடையாது. அதுவும் ஒரு கோடிங் தான். நார்மல் நீங்கள் யூஸ் பண்ணுற மற்ற சாஃப்ட்வேர், அதாவது ஃபோட்டோஷாப்போ இல்லை அடோப் ப்ரீமியரோ இல்லை நீங்கள் விளாட்ற கேமோ, அதே மாதிரி இதுவும் ஒரு டெவலப்பரால் ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான். மற்ற சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ணுறவங்களை நம்ம டெவலப்பர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வைரஸை க்ரியேட் பண்ணுறவங்களை ஹேக்கர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஹேக்கர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அவங்க உருவாக்குறது தான் இந்த வைரஸ். இந்த வைரஸ் அப்படிங்கிறது முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு கோடிங் தான், ஒரு அளவில் உருவாக்கப்பட்ட ஒரு கோடிங். அது என்ன பண்ணுன்னா, ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். நேச்சுரலாக உள்ள வைரஸ் மாதிரியே இதுவும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு பேர் வைரஸ்னு வச்சாங்க. அதை எதிர்த்து செயல்படுறதுக்கு பேர் தான் ஆன்டி வைரஸ். அதாவது ஆன்டிபயாட்டிக் மாதிரி நேச்சுரல் வைரஸை வந்து எதிர்க்குதுல ஆன்டிபயாட்டிக், அது மாதிரி இந்த கம்ப்யூட்டர் வைரஸை எதிர்த்து போராடுறது அல்லாட்டி அதை எதிர்க்கிறது, உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே வரவிடாமல் பண்ணுற ப்ரோக்ராம் பேர் தான் ஆன்டி வைரஸ். இது ரெண்டுமே ஒரு ப்ரோக்ராம் தான். ஓகே, ஆன்டி வைரஸ் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னா, நீங்கள் ஒரு தடவை உங்கள் பிசியில் ஆன்டி வைரஸை இன்ஸ்டால் பண்ணதும் உங்கள் பிசியில் உள்ள எல்லா ஃபைலையும் அதை ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும். எதுக்கு ஸ்கேன் பண்ணுது அப்படின்னா, இந்த ஆன்டி வைரஸை தயாரித்த ஒரு டெவலப்பர் வந்து ஏற்கனவே அதில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பார். இப்போ ஹியூமன்ஸ்க்குலாம் பாருங்கள், டாக்டர் மருந்து கொடுக்குறாரு, ஒரு வைரஸ் நோய் வந்துட்டு அவர் மருந்து கொடுக்குறாருல்ல, அந்த மருந்து என்ன பண்ணணும், உடம்புல போயிட்டு அந்த மருந்தில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்க ஒரு குறிப்பிட்ட வைரஸை அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்மளோட உடம்புல அந்த வைரஸ் இருந்தால் அதை அழிச்சிரும்ல. அதே மாதிரி தான் இந்த பிசியில் உள்ள ஆன்டி வைரஸும் டெவலப்பர் ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ண அந்த வைரஸோ இல்லை மால்வேரோ இருக்குதா அப்படின்னு ஸ்கேன் பண்ணும். அது மாதிரியான ஃபைலோ இல்லை ஏதோ அப்ளிகேஷனோ இருந்தால் அதை வந்து லாக் பண்ணி டெலிட் பண்ணிடும், இல்லாட்டி ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு அதை பண்ணி வச்சிடும். உங்கள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடும், இது என்ன, இந்த ஃபைல் வந்து சேஃபாக இல்லையான்னு. அப்படி தான் பெரும்பாலான ஆன்டி வைரஸ்லாம் செயல்படுது. அதுக்காண்டி தான் வந்து உங்கள் ஆன்டி வைரஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்படி உங்கள் ஆன்டி வைரஸை வந்து அந்த டெவலப்பர் அப்டேட் பண்ணலாட்டி, இப்போ புதுசாக வர்ற வைரஸை வந்து அதால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது உங்கள் ஆன்டி வைரஸால். இப்போ நமக்கு வரதில் கொரோனா மாதிரியான புது புது நோயெலாம் வந்த உடனே நம்ம உடம்புல உள்ள ஆன்டிபயாட்டிக் பாருங்கள், அதை கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி தான் இங்கேயும் புதுசாக வர வைரஸை உங்களோட ஆன்டி வைரஸ் வந்து ஃபைன் பண்ணாது. அதுக்காண்டி தான் எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி வீக் அந்த மாதிரி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். உங்கள் ஆன்டி வைரஸ் உங்களை கேட்காமலே நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணல அப்டேட் பண்ணும், அப்படி இல்லைன்னா உங்கள்ட்ட கேட்டு அப்டேட் பண்ணுவான்னு சொல்லி அப்டேட் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோ ஒரு டாப்பிக்கில் வரலாம். இந்த மாதிரிலாம் ஆன்டி வைரஸ் இருக்கையில் விண்டோஸ் 10, இப்போ வந்து லேட்டஸ்ட் விண்டோஸ் வெர்ஷன் வந்து விண்டோஸ் 10 தான். அதில் வந்து விண்டோஸ் டிஃபெண்டர் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு விண்டோஸ் டிஃபெண்டர் இருக்கையில் நீங்கள் வந்து காசு கொடுத்து ஒரு ஆன்டி வைரஸ் போடுறது அவசியமாக இல்லை அது வந்து உண்மையாகவே தேவையானவா பேசிக்க அப்படின்னு வருவோம். இதோட ஆன்சர் வந்து எஸ் பண்ணுவோம், ரெண்டுமே தான். ஃபஸ்ட் அந்த எஸ்ஸுக்கான விளக்கத்தை கொடுத்துட்றேன். இப்போ ஏவி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் புதில் போய் ஏவி டெஸ்ட்னு போட்டாலே அந்த வெப்சைட் வரும், அந்த வெப்சைட் போய் பாருங்கள். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆன்டி வைரஸுக்கெலாம் மார்க் கொடுத்துருப்பாங்க 6. அதுக்கு வந்து விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து 2 5.5 இல்லை 6 வாங்கியிருக்கு. இதில் வந்து நான் விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து முக்கியன்னு சொல்ல வரல. விண்டோஸ் டிஃபெண்டரும் ஒரு சிறந்த ஆன்டி வைரஸ். உங்கள்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டாலாம் இருக்குது அப்படின்னா, ஒரு தேர்ட் பார்ட்டியான ஒரு ஆன்டி வைரஸை இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது ரெக்கமெண்டட். ஏன்னா விண்டோஸை கம்பேர் பண்ணியில் அவங்களோட வேலையை நான் வந்து ஆன்டி வைரஸ் தயாரித்து அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான். ஆனால் விண்டோஸ் 10 வந்து அப்படி கிடையாது. என்னென்னா அவங்களோட யூசர்ஸுக்கு அவங்க ஒரு பேசிக் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். உங்கள்ட்ட வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி காசு கொடுத்து போகையில் அவங்க உடனே, இப்போ ஒரு ஹேக்கர் வந்து ஒரு வைரஸை க்ரியேட் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த வைரஸை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான அப்டேட்டை வந்து உங்களுக்கு தந்துடுவாங்க. அப்படி இருக்கையில் உங்களை வந்து அந்த வைரஸ் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுறதோட பர்சன்டேஜ் வந்து கம்மியாயிடும். இப்போ வந்து ஏன் நோ, ஏன் வந்து அந்த மாதிரி ஆன்டி வைரஸ் தேவையில்லை அப்படிங்கிறதுக்குல வருவோம். இப்போ விண்டோஸ் டிஃபெண்டர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ நீங்கள் விண்டோஸ் 10 வச்சுருக்கீங்க அப்படின்னா விண்டோஸ் டிஃபெண்டர் யூஸ் பண்ணுவீங்க. போய் டாஸ்க் மேனேஜரில் பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட சொல்லிக்கிற அளவுக்கு 15% மேலேயே உங்களோட ரேம், உங்கள் டிஸ்க் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டே இருக்கும். நார்மல் விண்டோஸ் டிஃபெண்டர் எடுத்துகிட்ருக்கும். இப்போ அதுவே நீங்கள் வந்து மற்ற ஒரு காசு கொடுத்து வாங்குகிற ஆன்டி வைரஸ்லாம் அதுக்கு அதிகமாகவே எடுத்துகிட்ருக்கோம். ஏ உங்களோட பிசியை வந்து அது ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணிடும். ஏன் அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து அது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏதாவது வந்து உங்களுக்கு வைரஸ் வந்துகிட்டே இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணல, அந்த ஃபைலை ஸ்கேன் பண்ணி தான் அதை அலோவ் பண்ணும். எல்லா ஆன்டி வைரஸுமே அப்படி தான் அலோவ் பண்ணும். அது வந்து உங்களோட பிசியை ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணிகிட்டே வரும். அதாவது இப்போ நீங்கள் வந்து உங்கள் பிசியை வந்து ஒரு கேமிங்காண்டியோ அப்படி இல்லை கிராஃபிக்ஸ் டிசைனுக்காண்டியோ வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆன்டி வைரஸ் போடுறது அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா
ஒன்று என்னென்னா, எப்படியுமே நீங்கள் வந்து கேமிங்கோ இல்லை கிராஃபிக்ஸ் டிசைனோ பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஹை எஃபிசியன்ட் கம்ப்யூட்டர் லேப்டாப்பாக தான் இருக்கும். அதுலேயே வந்து பிசியோட பூட்டப் டைமே அது கம்மி பண்ணிடும் உங்களோட ஆன்டிவைரஸ். இது வந்து சும்மா சொல்லலை, இது டெஸ்ட் பண்ணியே சொல்லியிருக்காங்க. யாருன்னா லைனஸ் டெக்ஸ் அண்ட் டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு யூடியூபர் இருக்காரு, கனடாவை சேர்ந்தவர். அவர் தான் நம்பர் ஒன் டெக் சேனல். அவர் செக் பண்ணியே காட்டியிருக்காரு, இந்த மாதிரி ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் விண்டோஸ் ஆன் பண்ணி பூட்டப் எவ்வளோ நேரம் ஆகுது, விண்டோஸ் டிஃபெண்டர் வச்சு எவ்வளோ நேரம் ஆகுது, இல்லை வந்து ஆன்டிவைரஸே இல்லாமல் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு. இல்லை அவரோட ஹை எஃபிசியன்ட் கம்ப்யூட்டரே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து பூட்டப் போகும் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கையில். அப்படி பார்க்கையில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து யாருமே வந்து ஹை எஃபிசியன்ட் கம்ப்யூட்டரோ இல்லை லேப்டாப் வாங்க மாட்டோம். மினிமம் நம்மளோட ரேமே 8 GB தான் இருக்கும், அதிகபட்சம் 14 GB வாங்குவோம். அப்படி இல்லை என்னோட பிசி வந்து ஃபுல் அப்கிரேட்டில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து இதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை, அவங்க வந்து ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், காசு கொடுத்து வாங்கலாம். அந்த மாதிரி உள்ளவங்க கன்ஃபார்ம் காசு கொடுத்து தான் வாங்குவாங்க, ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்து ஒரு பிசி பில் பண்ணியிருக்கிறாங்க, அப்போ அதில் வந்து நிறைய டேட்டா இருக்கும், அதுக்காண்டி அவங்க காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. பட் இப்போ வந்து நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கு வருவோம், இப்போ ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்போ இல்லை லோ பட்ஜெட்டில் ஒரு பிசி பில் பண்ணியிருக்கிறோம், இல்லை நான் வந்து இப்போ தான் வந்து பிசிக்கே வர்றேன், மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் பிசியே வாங்குகிறேன் அப்படிங்கிறவங்கன்னா கன்ஃபார்ம் ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, அவங்க யாருமே வந்து ஜெனூன் ஓஎஸ் போட மாட்டாங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எத்தனை பேர் ஜெனூனாக வந்து ஓஎஸ் போட்டிருக்கீங்க, அதாவது விண்டோஸ் மைக்ரோசாஃப்டே வந்து காசு கொடுத்து அந்த ஓஎஸை வாங்கி எத்தனை பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க? நம்ம யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டோம். அதே மாதிரி எத்தனை பேர் வந்து இப்போ ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறவங்க ஜெனூனாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க? எல்லாருமே வந்து பைரேட்டட் தான் யூஸ் பண்ணுவோம், போய் நெட்டில் டக்குன்னு அதில் ஒரு கிராக் வெர்ஷனை ஏற்றி இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது சுத்தமாக வேஸ்ட் தான், ஏன்னா அது வந்து அப்டேட் பண்ண முடியாது, பைரேட்டடை வந்து உங்களால் அப்டேட் பண்ண முடியாது. ஏற்றுன அந்த வெர்ஷனில் ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட அந்த வைரஸை மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ உள்ள வைரஸ்லாம் வந்துச்சுன்னா உங்களோட ஆன்டிவைரஸ் வந்து யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, காசு கொடுத்து ஒரு ஆன்டிவைரஸை வந்து செலவு பண்ணி வாங்குறதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் விண்டோஸ் 10 வந்து 500 தான் டிஜிட்டல் கீ வந்து, நீங்கள் அதை வாங்கிடலாம். 500 கொடுத்துட்டு அதை வாங்கி உங்களோட பிசியோ லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா விண்டோஸ் 10 சர்வீஸ் வந்து எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை வருஷம் உங்களால் விண்டோஸ் டிஃபெண்டர் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து வைரஸை பற்றி கவலை கிடையாது. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களோட வைரஸ் அட்டாக் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களோட டேட்டா வந்து அவங்க மூலியமாக திருப்பி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருந்தால் மட்டும்தான். அதனால் வந்து நீங்கள் வந்து ஆன்டி வைரஸுக்கு செலவு பண்ண போகிற காசை விண்டோஸுக்கு ஒரு ஜெனூனான விண்டோஸுக்கு செலவு பண்ணிடலாம். அப்படி என்கிட்ட வந்து ஏற்கனவே விண்டோஸ் வந்து ஜென்வனாக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் யோசிக்கலாம் காசு கொடுத்து வாங்குறத பற்றி. உங்கள்கிட்ட அதிகமாக வந்து பர்சனல் டேட்டா வந்து காப்பாற்றிடணும், என்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டாலாம் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும். இப்போ இதோட எண்டு என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்போ இல்லை லோ பட்ஜெட் கம்ப்யூட்டரோ இல்லை அந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆன்டிவைரஸ் வந்து நீங்கள் வாங்குறத தவிர்த்துக்கலாம். விண்டோஸ் டிஃபெண்டரே உங்களுக்கு போதுமானது. அப்படி இல்லை அதிகமான டேட்டா வச்சுருக்கீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா வச்சுருக்கீங்க, நான் ஜெனூன் ஓஎஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆன்டிவைரஸ் வாங்கலாம். ஆனால் அதிலே அந்த உண்மையே வந்து உங்களோட கம்ப்யூட்டரையோ லேப்டாப்பையோ ஸ்லோ டவுன் பண்ணிடும். இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா விண்டோஸ் டிஃபெண்டரா இல்லை இன்னொரு ஆன்டிவைரஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரெண்டுமே ஈக்குவல்னு தான் சொல்லுவேன், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் செயல்படும். நீங்கள் வாங்குறது வாங்காதது அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ் தான். ஆனால் மற்றவங்க சொல்கிறாங்கல்ல விண்டோஸ் ஒரு லேப்டாப்புக்கு கன்ஃபார்ம் ஆன்டிவைரஸ் போட்டால் தான் அப்படிலாட்டி விண்டோஸ் வந்து போயிடும் வைரஸ் வந்து வந்துடும் அப்படின்னா அது உண்மை கிடையாது. விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஆன்டிவைரஸ். நான் ஒரு 5 லேப்டாப் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், இதுவரை நான் ஆன்டிவைரஸ் போட்டதே கிடையாது, எனக்கு வைரஸ் வந்ததும் கிடையாது. ஒரே ஒரு தடவை தான் வந்துச்சு, என் ஃப்ரெண்டுக்கு ரேன்சம் வேர் வந்துச்சு. அப்போ தான் வந்து ரேன்சம் வேர் அப்படிங்கிறதே ஸ்ப்ரெட்டாக ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு. அப்போதைக்கு நான் ஆன்டிவைரஸே போட்டிருந்தாலும் எனக்கு வந்து அது ஒரு பிரயோஜனம் இருந்திருக்காது, ஏன்னா அப்போ தான் எனக்கு அப்டேட்டே வந்திருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஆன்டிவைரஸ் வாங்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது, அது வந்து உங்களோட ஒப்பீனியன் அண்ட் உங்களோட காஸ்ட்டை பொறுத்து தான். விண்டோஸ் டிஃபெண்டரே ஒரு லேப்டாப்புக்கு போதுமானது. அவ்வளோ அந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல டெக் சம்பந்தமான வீடியோலாம் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிற வச்சு நான் உங்களுக்கு சேர்றேன். டாடா பை பை கைஸ்.